टोक्यो எல்லாருக்கும் என்னோட பெரிய பெரிய வணக்கம் சார் வந்தாச்சு நான் உங்க அசோக் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா சோ எல்லா உயிரினங்களும் வந்து ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து கூடவே இருக்கும் சோ அது இல்லாம வந்து யாருமே இருக்க மாட்டாங்க சோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா லிட்டரலா சொல்லணும் அப்படினா சாவற வரைக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம கூட வந்து டிராவல் ஆயிட்டே இருக்கும் சோ ஆல்ரெடி எல்லாரும் கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படி நினைக்கிறேன் கண்டிப்பா அதேதான் சோ என்ன அப்படினா ஃப்ரெண்ட்ஷிப் டே ஆமா இன்னைக்கு அது அத பத்தி தான் வந்து நம்ம பேசப் போறோம் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படினாலே என்ன அப்படினு கேட்டிங்கன்னா சோ நமக்கு அது என்ன உறவுனே தெரியாது சோ அப்பத்துல இருந்தே வந்து நமக்கு நம்ம கூட வந்து ஒருத்தன் இருப்பான் சோ அதுதான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து எங்க ஸ்டார்ட் ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல்ல இருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகும் சோ அந்த மாதிரி உங்களோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் யார் அப்படின்றத வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து போய் கமெண்ட் பண்ணுங்க சோ என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டோட நேம் என்ன அப்படின்றதையும் நான் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போடுறேன் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது வந்து ஒரு கிராஃப் அப்படினு கூட சொல்லலாம் சோ ஏன் அதை சொல்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஸ்கூல் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க சோ அதுல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th வரைக்கும் ஒரு செட் ஆஃப் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அதுக்கு அப்புறம் ஸ்கூல் சில பேர் மாறுவாங்க அப்புறம் அங்க வந்து ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க அதுக்கு அப்புறம் காலேஜ் வர்க் பண்றது அது மாதிரி நிறைய செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைச்சிட்டே இருப்பாங்க ஏனா எதுமே எதிர்பார்க்காம கிடைக்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து நமக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா அது ஃப்ரெண்ட் மட்டும் தான் சோ இது ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படினு கேட்டிங்கன்னா என்னதான் எவ்வளவு இருந்தாலும் சொல்லுங்க பார்க்கலாம் எனக்கு வந்து என்னோட ஸ்கூல் லைஃப் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து எப்பவுமே பெஸ்ட்டாக இருப்பாங்க அதுக்காக காலேஜ் லைஃப் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நான் எதுவும் சொல்லலை என்னென்னா இவங்களாம் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 6 years வந்து தெரியும் ஸோ எல்லாமே நல்லா பழகுறாங்க ஏன்னா நம்மளோட ஸ்கூல் லைஃப் ஃப்ரெண்ட்ஸ் தான் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் 15 years வந்து நம்ம கூடவே இருப்பாங்க ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாருக்குமே வந்து பெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் லைஃப் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஸோ அவங்ககிட்ட வந்து நம்ம நிறைய வந்து ஷேர் பண்ணியிருப்போம் ஸோ நிறைய விஷயங்களில் வந்து அவங்கள்ட்ட நம்ம பேசி விளையாடி அரட்டடிச்சு கட்டடிச்சு ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அங்கேருந்து தான் வந்து ஸ்டார்ட் அப்பே பண்ணியிருக்கோம் ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு மறு உருவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேரிங் ஆமாம் ஷேரிங் எதனால சொல்கிறோம் அப்படின்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே பாருங்களேன் நம்ம வந்து ஸ்கூலில் வந்து ஸ்நாக்ஸ் வந்து ஷேர் பண்ணிப்போம் அந்த பென்சில் ஷார்ப்னரு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து அவங்ககிட்ட மட்டும்தான் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருப்போம் ஸோ இந்த ஷேரிங் அப்படின்றதுக்கான ஃபுல்ஃபில்னஸ் வந்து யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேச்சுலர்ஸ்க்கு மட்டும்தான் இது வந்து ஷேரிங்கோட முழு அர்த்தமும் அந்த ஃபுல்ஃபில்னஸும் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அவனோட ஷர்ட்லேருந்து பேண்ட்லேருந்து செருப்பு ஷூ சாக்ஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து எல்லாத்தையுமே வந்து அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க ஸோ இந்த ஷேரிங் அப்படின்ற வந்து ஒரு ஃபுல்ஃபில்னஸை வந்து பேச்சுலர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து அதோட அருமை பெருமை எல்லாமே தெரியும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பிரச்சனை அப்படின்னாலே வந்து நம்ம கூட வந்து நிற்கிறது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டாக தான் இருப்பான் ஸோ நமக்காக ஃபஸ்ட்டு அடி வாங்குறவனா அவனாக தான் இருப்பான் ஃபஸ்ட்டு அடிக்கிறவனும் வந்து அவனாக தான் இருப்பான் இதை விட முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா அந்த பிரச்சனைக்கு காரணமும் அவனாக தான் இருப்பான் கண்டிப்பாக சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம இப்போ பாதி மாதிரி சொல்லிடலாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது நாங்கள் தனித்தனியாக இருக்கிற வரைக்கும் வந்து நல்ல பசங்க தாங்க நாங்கள் என்றைக்கு ஒன்றா சேர்றோமோ அந்த இடம் வந்து காலி ஆகிடும் அது மாதிரி தான் நாங்கள் ஸோ நாங்கள் தனித்தனியாக இருக்கிற வரைக்குமே வந்து ரொம்ப ஜாலியாக இருப்போம் ஆனால் ஒன்றா ஆகிட்டோம் அப்படின்னா அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்றதே வந்து யாராலையும் வந்து கெஸ் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஷிப் டே அன்றைக்கி ஸ்டேட்டஸில் போடுறவங்க மட்டும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது ஸோ நம்மக்கிட்ட எதுவுமே இல்லாமல் நம்ம எந்த ஸ்டேட்டஸில் இருக்கோன்னு தெரிஞ்சுக்க விரும்பாதவங்களும் கூட ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான் அதாவது எல்லாருமே வந்து சும்மா ஸ்டேட்டஸில் போட்டுடலாம் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே மச்சான் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே மச்சி லைஃப் லாங்காக இருடா அப்படி இப்படின்னு என்ன ஒன்றா நம்ம வந்து ஸ்டேட்டஸில் போடலாம் இது எதுவுமே எதிர்பார்க்காம நீ போட்டாலும் சரி போடலனாலும் சரி நீ என்னை பார்க்க வந்தாலும் சரி வரலனாலும் சரி என்னை என்கிட்ட பேசினாலும் சரி பேசலனாலும் சரி நான் உனக்காக நான் எப்போவுமே கூட இருக்கேன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா ஸோ அவன் தான் வந்து உண்மையான ஃப்ரெண்டு ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்டு யாராச்சும் உங்களுக்கு கிடைச்சாங்க அப்படின்னா தயவுசெய்து சொல்கிறேன் அவங்களை நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க எந்த ஒரு இடத்துலையும் வந்து அவங்கள வந்து விட்டு கொடுத்துடாதீங்க எவ்வளோ தான் நம்ம அவங்ககிட்ட சண்டை போட்டாலுமே அந்த சண்டைக்கான காரணம் என்னென்னு தெரியறதுக்கு முன்னாடியே வந்து நம்மக்கிட்ட வந்து பேசிடுவான் ஸோ அதுதான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அது பயங்கரமான சண்டை நடந்துகிட்ருக்கோம் ஆனால் எதுக்கு நடந்ததுன்னே தெரியாது ஸோ இந்த பிரச்சனை இதுதான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து டக்குன்னு வந்து ஒன்று நம்ம போய் பேசிடுவோம் இல்லை அவன் வந்து நம்மக்கிட்ட பேசிடுவான் ஸோ அதுதான் வந்து ஒரு உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்க்கு வந்து அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல அந்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஷிப் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படிங்கிறது மட்டும் நான் ஃபுல்ஃபில்லாக வந்து நான் நிறைய இடத்துலவே உணர்ந்துருக்கேன் ஆமாம் அது வந்து கண்டிப்பாக வந்து ஒருத்தன் வந்து நம்மக்கிட்ட பேசுகிறான் ஃபஸ்ட்டு பேசுகிறான் அப்படின்னும் போதே வந்து அவனை பற்றி தெரிஞ்சிடும் ஓகே இவன் வந்து நம்மக்கிட்ட நல்லா பேசுகிறான் நல்லா இது பண்ணுறான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிடும் So, இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறத வந்து நான் ரொம்பவே வந்து ஃபுல்ஃபில்னஸா வந்து உணர்ந்திருக்கேன். சோ அது மாதிரி நீங்க யாராச்சும் உணர்ந்தீங்க அப்படினா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல போய் குடுகுடுன்னு ஓடி போயிட்டு எனக்கு இது மாதிரி நடந்துருக்கு. சோ இது மாதிரி எனக்கு வந்து ஒரு friend வந்து கிடைச்சிருக்கான் அப்படின்றத வந்து டைப் பண்ணிடுங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்புமே வந்து மேக்ஸिमम வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷத்துல ஆரம்பிக்கிறதை விட சண்டையில தான் வந்து ஆரம்பிச்சிருக்கும். எனக்கு அது மாதிரி நிறைய நடந்துருக்கு. என்னோட ஸ்கூல் லைஃப்ல கூட அது மாதிரி தான் நடந்துருக்கு. انا ஃபர்ஸ்ட் டே நான் போய்ட்டு ஒரு ஸ்கூல்ல ஜாயின் பண்ற ஃபர்ஸ்ட் டே வந்து சரியான சண்டை எனக்கும் ஒரு பையனுக்கும். and then next day வந்து அவனே வந்து என்கிட்ட பேசினான். சாரிடா நான் இது மாதிரி தெரியாமல் அடிச்சிட்டேன், நீ இது மாதிரி பண்ணதுனால தான் நான் அது மாதிரி பண்ணேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு ஸோ அன்னிலேருந்து இன்னி வரைக்குமே வந்து நாங்கள் வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கிறோம். ஸோ இது மாதிரி உங்களுக்கும் நிறைய இது நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது சண்டையில் ஆரம்பிக்கிற எல்லா இதுவுமே வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் முடியும். ஸோ அதனால் வந்து அது மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நீங்கள் என்றைக்குமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்காக நான் போய்ட்டு எல்லாரையும் சண்டை போட சொல்லலை, ஃப்ரெண்ட்ஸாகவே இருங்களேன். ஸோ இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் சாரையும் விஜய் சாரையும் எடுத்துக்கோங்களேன், அவங்களே வந்து ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் தான். அதாவது நம்ம ஸ்க்ரீனில் வேணால் நம்ம ஃபேன்ஸ் வந்து தனித்தனியாக எலியும் பூனைய மாதிரி பார்க்கலாம். ஸோ அவங்களோட ரியல் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே வந்து நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ எப்போவுமே டெய்லியும் வந்து ஃபோன் பேசுறது, மெசேஜ் பண்ணுறது எல்லாமே இருந்துட்டு தான் இருக்குது. ஏன் இவ்வளோ ரீசெண்டாக சொல்கிறேனே, நம்ம மாஸ்டர் ஆடியோவில் கூட நம்ம விஜய் வந்து சொல்லியிருப்பார். என்ன அப்படிங்கிறீங்கன்னா நம்ம நண்பர் போல் வந்து இன்றைக்கி ட்ரெஸ் போட்டு போகலாம் அப்படின்னு வந்து எல்லாருக்கிட்டையும் ஒரு ஓப்பன் டாக்காக சொல்லியிருப்பார். சரி நம்ம நண்பர் அஜித் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ இதுலேருந்தே வந்து தெரியும் ஸோ அவங்க வந்து எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்ட்டு. நம்ம தான் தேவையில்லாமல் அவங்க ரெண்டு பேருக்காக அடிச்சுக்கிறோம். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நம்ம ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸாக இருப்போமே, ரெண்டு பேருமே நல்லா ஜாலியாக கொண்டாடலாம். நம்ம அவங்களுக்கு கொண்டாடலாம், அவங்க நமக்கு கொண்டாடட்டும், சரிங்களா? இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் மட்டும் இப்படி இல்லைங்க. ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாகவே வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அதாவது இவங்க ஒரு தொழில் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே வந்து ஒரு பயங்கரமான டஃப் காம்படேட்டர்ஸ் தான். இருந்தாலுமே கூட ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டேஜ்லேயும் வந்து இவர் அவரை புகழ்கிறதும் அவர் வந்து இவரை புகழ்கிறதும் நமக்கே வந்து ஒரு பொறாமையாக இருக்கும். ஸோ நான் யாரை சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ரஜினி சாரும் கமல் சாரும் தான். ஸோ அவர் வந்து அவர் சொன்னதுலேயே வந்து ஒரு டைலாக் வந்து எனக்கு ரொம்பவே வந்து ரொம்ப என்னை டச் பண்ணுற மாதிரி ஒரு டைலாக் இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணம் பேர் புகழ் சம்பாதிக்கிறதுலாம் வந்து எப்போ வேணால் எப்படி வேணால் சம்பாதிச்சிக்கலாம், ஆனால் சம்பாதிக்கவே முடியாத ஒரே ஒரு விஷயம் வந்து ஒரு நல்ல நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார் சொல்லியிருப்பார். ஸோ அந்த டைலாக் வந்து மாஸாகவே இருக்கும். என்னதான் படத்தில் ஒரு என்னமோ பேசினாலும் சரி, ரியாலிட்டிக்காக வந்து ஒரு ஷோவில் வந்து இப்படி ஓப்பன் டாக்காக கொடுக்கும்போது வந்து அந்த அந்த வார்த்தைகள் வந்து அப்படியே டச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே நம்ம எவ்வளவோ பணம் பேர் புகழ் சம்பாதிக்கலாம், சம்பாதிக்கவே முடியாத பழைய நண்பர்கள். ஃப்ரெண்ட் அப்படிங்கிறவனை வந்து என்றைக்குமே வந்து நீங்கள் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அது ஒன்று கிடச்சிது அப்படின்னா கெட்டியமாக அதை வந்து பிடிச்சிக்கோங்க. அவனை என்றைக்குமே வந்து நீங்கள் லூஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் யார் ஒருத்தனை வந்து இவன் நமக்கு ரொம்ப லோவாக அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ ஸோ அவன் தான் வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய பவராக வந்து உங்களுக்கு நிற்பான். ஸோ அதனால் வந்து ஃப்ரெண்ட்ஸை மட்டும் நீங்கள் என்றைக்குமே வந்து விட்டுறாதீங்க. ஸோ இது நிறைய டாபிக்ஸ் நம்ம பேசினாலுமே கூட இன்றைக்கி வந்து நம்ம இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டாப்பிக்கை பேசும்போது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம டோக்கியோ 24/7 வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு, முக்கியமாக அந்த பெல் பட்டனை தட்டிடுங்க. டாடா பாய்.